Dave's The Daily. கடந்த 3 ஆண்டுகளில் திமுகவின் ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு பார்க்காத பிரச்சனைகளே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் பஞ்சாயத்துகள், பல்வேறு அமைச்சர்கள் மீது தொடர் புகார்கள், பள்ளிக்கல்வித்துறையை பாழாக்கி வரும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மீதும், கிளாம்பாக்கம் விவகாரத்தில் அமைச்சர் சேகர்பாபு மீதும், போக்குவரத்து துறையில் அலட்சியம் காட்டிய அமைச்சர் சிவசங்கர் மீதும், வெள்ள பாதிப்பு சமயத்தில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு மீதும், அரசு மருத்துவமனைகளில் நடந்த குளறுபடிகளால் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மீதும், மணல் கடத்தல் விவகாரத்தில் அமைச்சர் துரைமுருகன் மீதும், கள்ளச்சாராய விவகாரத்தில் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் மீதும், மேடையில் அனாவசியமாக பேசிய அமைச்சர் காந்தி மீதும் என்று ஒவ்வொரு துறை வாரியாக லிஸ்ட் எடுத்து திமுக தலைமைக்கும் ஆட்சிக்கும் கெட்ட பெயர் ஏற்படுத்தி கொடுத்தவர்களை துறை மாற்றம் மற்றும் அமைச்சரவையிலிருந்தே வெளியேற்றம் என்று நடவடிக்கை எடுக்கப் போகிறது திமுக தலைமை. 2 நாட்களுக்கு முன்னர் அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது என்று சொல்லி முதல்வரே இந்த அமைச்சரவை மாற்றத்தை உறுதி செய்திருக்கிறார். உதயநிதியை துணை முதல்வராக அறிவிப்பதில் உட்கட்சிக்குள்ளும் கூட்டணி கட்சிகள் மத்தியிலும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருப்பதால் அமைச்சரவையை அடியோடு மாற்றி திசை திருப்பி விட்டுவிட்டு இந்த பக்கம் இலகுவாக மகனுக்கு முடிசூட்டு விழா நடத்தலாம் என்று திட்டம் போடுகிறார் ஸ்டாலின். இதனால் மிக அதீத கடுப்பின் உச்சத்தில் இருக்கிறார்கள் திமுகவின் அமைச்சர்கள். எங்கே தங்கள் துறையில் உள்ள பிரச்சனைகள் புதாகரமாகி அது தங்கள் அமைச்சர் பதவிக்கே ஆப்பாக வந்துவிடுமோ என்று பதற்றத்தில் இருக்கிறார்கள். அதனால்தான் செல்லும் இடமெல்லாம் யாரை பார்த்தாலும் கடுகெடுத்து கொண்டிருக்கிறார்கள் அமைச்சர்கள். தமிழகம் முழுவதும் அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்களின் பற்றாக்குறை உள்ளதாக செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு இதுகுறித்து பலமுறை பதில் கூறிவிட்டேன் என்று கடுகெடுத்ததோடு, அரசு மருத்துவமனைகள் மீது உங்களுக்கு என்ன கோபம் எனவும் மிரட்டும் தொனியில் பேசியிருக்கிறார் திமுக அமைச்சர் மா சுப்பிரமணியன். இவர் மட்டுமல்ல, திமுகவின் ஏனைய அமைச்சர்களும் செல்லும் இடமெல்லாம் பஞ்சாயத்தை கூட்டுவதை அன்றாடம் செய்திகளில் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆக நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே உட்கட்சிக்குள் உள்ளடி வேலை பார்த்த அமைச்சர்களின் பதவிகள் பறிபோகப் போகிறதா? அமைச்சரவையை மாற்ற ஸ்டாலின் வைத்திருக்கும் திட்டத்தால் கதிகலங்கி போயிருக்கிறார்களா தமிழ்நாடு அமைச்சர்கள்? உதயநிதியை துணை முதல்வராக்கினால் ஏற்படும் பிரச்சனைகளை சரிகட்டுவதற்காகத்தான் பிரதமரை சந்திக்கப் போகிறாரா ஸ்டாலின்? வெகு விரைவில் தமிழக அமைச்சரவை மாற்றத்தால் என்னென்ன மாற்றங்களை சந்திக்கப் போகிறது தமிழ்நாடு என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணை ஆசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.